பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளர் கீழ்தான் அனைத்தும் நடக்கும். அவர்தான் அந்த அலுவலகத்திற்கு ராஜா போன்றவர். விவசாயிகளின் கேள்விக்கு காதை குடைந்து கொண்டு பதில் சொல்லாமல் விருட்டென்று கிளம்பும் இந்த சார் பதிவாளர் கடைசியில் அதே விவசாயிகள் முன்பு கை காட்டி நின்று, நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என் தவறுக்கு வருந்துகிறேன், சரி ஐயா சரி ஐயா என மண்டையை ஆட்டும் காட்சிதான் இது. அரசு உயர் அதிகாரியான சார் பதிவாளரை இப்படி கை கட்ட வைத்தவர் இந்த சாமானிய விவசாயி தான். அப்படி அவர் என்ன பேசினார் காணொளியை இறுதி வரை பாருங்கள். பணத்திற்காக கடமை தவறும் அதிகாரிகளுக்கு இந்த சம்பவம் ஒரு பாடம் என கூறி பலரும் இந்த காணொளியை பகிர்ந்து வருகின்றனர். சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியால் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும். உங்க வேலை மட்டும் இல்ல, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஒன்று நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம், புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்கள் ஒன்றும் கடவுள் இல்லை, அல்லது நீங்கள் ஒன்றும் அரசர் இல்லை. நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்லை. நீங்கள் இன்னும் இப்படி ஆட்டிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு நீங்கள் மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம்லாம் நினைக்க வேண்டாம். சட்டப்பிரிவில் இருக்குது பிஎன்எஸ் 324, பழைய ஐபிசி 425, 26, 27, 440 இந்த செக்ஷன். இப்போ இவர்கிட்ட சொன்னான்ல அந்த புடுங்கி, ஒரு நிமிஷங்க ஐயா, ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் நமது நிலம் நமதே விவசாய சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் மூணு நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திரப்பதிவை நீங்கள் நிறுத்தி வச்சுருந்துருக்கீங்க. நினைச்சிருக்காரு எப்படி தெரியுது? இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க. செல்வம் ஒரு நிமிஷம், முதல்ல முதல்ல அவர் வந்து சரியா நடந்துக்கணும் பாருங்க. உங்களோட கடமை என்ன இல்ல, அவர் இப்படி இப்படி காட்டிட்டு இன்னைக்கு கூட பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது. நாங்கள வேலையில அதை வந்து திறமை நின்று இருக்கிறோமா? சட்டம் அல்லங்க, அவர் ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லிருக்கோம்? கொஞ்சம் நீ தள்ளிங்க, நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி குறுக்கணும். உங்க பேர் சொல்லுங்க. செல்வ பாலமுருகன். செல்வ பாலமுருகன், உன்ன தெரிஞ்சுக்குங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியால் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகின்றது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும். உங்க வேலை மட்டும் இல்ல, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்பதான் ஒன்னு நாங்க பயிற்சி கொடுத்துருக்குறோம், புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஒண்ணு கடவுள் இல்ல, அல்லது நீங்க ஒண்ணு அரசர் இல்ல. நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல, புரியுதா? நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமாயி போயிடும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ போலீஸ் வந்துருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக. இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது, புரியுதா? நீங்க இன்னும் இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாம் வச்சிருக்கிறோம். உங்களை டிராப் பண்றதுக்கு எங்ககிட்ட 10 வழி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரணும். உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன்.
ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க? இதுல இருந்து மீண்டும் இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம். இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் எடுத்து போச்சு. இது இனி இதுல இருந்து மீண்டும் எந்திரிச்சு நீ ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது. சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல, பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உனக்கு காதுல பூ வச்சிருக்கல, கடுப்புல இருக்கிறோம். இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு. இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டுமில்ல, இவங்க வாழ்வியலையே பாதிக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்க எல்லாம் சிப்காட்ல போகாம இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்றது, இங்க பொண்ணு கொடுத்து என்ன பண்றது, இங்க பொண்ணு கட்டி என்ன பண்றதுங்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோம்னா இப்படி காட்டிட்டு அவர் போறேங்கிறாரு, நாங்க சாதாரணம் எடுத்துட்டு போக முடியுமா? பிஎன்எஸ் 324, பழைய ஐபிசி 425, 426, 427, 440, இந்த செக்ஷன்ல அவர் மேல நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நீங்க எஃப்ஐஆர் போடணும். இந்த கூட்டம் அப்படியே அங்க ஸ்டேஷனுக்கு வரும். அவர் போட்டோம். நீங்க பண்ணலன்னு சொன்னா ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்ல ஒரு டேரக்ஷன் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, அவரால் நான் சொல்லல அப்படின்னு சொல்றதுதான் ஆகாது. ஒரு வாய்ப்பு, செஞ்ச தப்ப திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதான சொல்லணும். பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மத்தவங்க கிட்ட நடக்கு, எங்ககிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும். 24 மணி நேரத்தை பாலமுருகனை டிராப் பண்ணிருவோம். எங்ககிட்ட ஆள் இருக்குது, எங்ககிட்ட திறமை இருக்குது, அவர் என்ன வாங்குறாருன்னு எங்களுக்கு தெரியும். இவர் பண்ண வேலை எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும். சட்டப்படி இருக்கு, சொத்தளிப்பு. இவர் பண்ண வேலை சொத்தளிப்பு, சட்டப்பிரிவில் இருக்குது. இப்ப என்ன சொல்றீங்க பாலமுருகன், சொல்லுங்க பாலமுருகன். நீங்க பத்திரம் பதிஞ்சுக்கலாம், அது நீங்க சொல்ல வேண்டியதில்ல. உங்க தயவுல ஒண்ணு நாங்க பத்திரம் பதிய வேணுங்கிறது இல்ல. பாலமுருகனுடைய தயவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சட்டம் நீங்க பண்ணித்தான் ஆகணும், புரியுதா? பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு வரல. நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களோ, மூணு நாள் நீங்க வந்து பத்திர பதிவை ஏன் நிறுத்தி வச்சீங்கன்னு கேக்குறதுதான் இங்க வந்திருக்கோம். உங்க மூணு நாள் பத்திர பதிவுடைய விளைவு வருஷ கணக்குல எதிரொலிக்கும். அவங்களுடைய பொருளாதாரத்துல மண்டையடி அடிச்சிட்டீங்க. நீங்க எதுக்காக பண்ணீங்க நாங்க தெரிஞ்சுக்கணும். உங்க பின்னணியில யாரு, யாரு உங்களை சொல்ல சொன்னது? இந்த வேலைக்கு பின்னணியில இருந்தது யாரு? மேலிடம் சொன்னீங்க, அந்த மேலிடம் யாரு? கண்டிப்பா அதுக்காக ரொம்ப வருந்துறேன், மீண்டும் மீண்டும் வருத்துறேன். எந்த பத்திரம் கொண்டு வந்தாங்க கண்டிப்பா பதிச்சு தரேன். நாளைக்கு என்ன சொல்ல போறாரு, உங்களை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் என்ன சொல்ல போறாரு தெரியல. யாரோ ஒரு பணம் படைத்த முதலாளிக்காக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சார்பதிவாளர் சிதைத்தார் என்பதே விவசாயிகளின் குற்றச்சாட்டு. நீங்கள் வருத்தம் தெரிவித்ததெல்லாம் இருக்கட்டும், எங்களின் வயிற்றில் அடிக்க சொன்ன அந்த பணக்கார முதலாளி யார் என சொல்லுங்கள் என விவசாயிகள் சார்பதிவாளரை துளைத்து எடுத்தனர். அவர் கை கட்டி விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் நின்றார். மேலும் விவசாயிகள் சார்பதிவாளர் முன்னிலையிலேயே அந்த பணக்கார முதலாளிக்கு எச்சரிக்கையும் விடுத்தனர். இந்த நடந்த தவறுகளுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இதை நான் சரி பண்ணிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அறிக்கையாக சொல்லுங்க. அது செய்தித்தாள்கள் வர மாதிரி. ஏன்னா இப்ப வந்து யாரு சொன்னாங்க நீ சொல்லுன்னு சொன்னா ரெண்டு வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்ன ஆளு சொன்னா இவர் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது இவருக்கே சந்தேகம் இருக்கு. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? வசமா சிக்கிட்டமே அப்படிங்கிற நிலைமையில தான் இப்ப பாலமுருகன் இருக்காரு. இப்போ இவர்கிட்ட சொன்னான்ல அந்த புடுங்கி, அவனுக்கு என்ன சொல்றோம்னா நீ எங்க இருந்து எவன் வேணாலும் சொல்லு, எங்களை மீறி இந்த பகுதிக்குள்ள ஒன்னும் அசைக்க முடியாது அப்படிங்கறத இப்ப சொல்றோம். இந்த 500 பகுதிக்குள்ள அவன் அல்ல, அவங்க அப்பா வந்தாலும் எதுவும் நடக்காது. இங்க நாம தான் தீர்மானிக்க போறத. நியாயத்தை உணர்ந்து காவல்துறை விவசாயிகள் பக்கம் நின்றது குறிப்பிடத்தக்கது. சோசியல் ட்ரெண்ட் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.